ஸோ ஃபைட் கிளப் வந்து தான் அபாஸ் அவர் தான் டைரெக்ட் பண்ணிருக்கு அபாஸ் வந்து விஜயகுமாரோட உரியடி ஒன் அண்ட் டூல அசோசியேட் டைரக்டராக இருந்தவர் எனக்கு பர்சனலா வந்து என்னோட ஸ்கூல் நண்பன் என்னோட எங்க நான் ஏஞ்சல் மெட்ரிகேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு திருநின்ற ஊர்ல தான் நாங்கள் படிச்சதெல்லாம் ஓகே ஸோ நானா இருக்கட்டும் எங்க எங்க சர்க்கிளே இப்போ பார்த்தா முரளி கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணவர் இப்போ மோகன் தாஸ் அது ரிலீஸ் பண்ண ஆக போகுது அந்த படம் பண்ணவர் சோ அவரும் என்னோட ஜூனியர் தான் இயர் ஜூனியர் இவரு வந்து இன்னொரு டூ இயர்ஸ் ஜூனியர் பட் ஸ்டில் எல்லாருமே அப்போயிலேருந்தே கொஞ்சம் கான்டாக்ட் தான் இப்படி தான் வரப்போகிறோம் இமீடியா தான் இருக்க போறோம்ன்றதுலாம் அப்போ நம்மளுக்கு அது யோசனையாகவும் இல்லை பட் ஸ்டில் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு எல்லா எல்லாருக்கும் டைம் தேவைப்பட்டுச்சு அது டைம் தேவைப்பட்டதுக்கப்புறம் இப்போ இப்ப ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப்ன்ற மாதிரி இருக்கு சோ தான் அப்பாஸ் எனக்கு வந்து கனெக்டே ஆனாப்ல ஸோ அப்ப எனக்கு தெரியாத அப்பாஸ் வந்து விஜய்பூரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்ட்டு இப்போ நான் ஓமன பெண்ணை தாராள பிரபு அந்த டைம் முடிச்ச டைம்ல தான் என்ன என்ன ஃபாலோ பண்ணுறது தான் நான் அதான் ஒரு ஆறு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறதுல என்ன ஃபாலோ என் ஒர்க்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க என் மியூசிக் வீடியோஸ் அந்த நான் ஒர்க் பண்ற அந்த மியூசிக் வீடியோஸ் அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு என் ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துது ஸோ அவனோட மேக்கிங் பேட்டர்னு சரி நம்மளுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபில்மே மேக்கராக தான் என்னை வந்து அப்ரோஷேட் பண்ணான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான் இந்த படம் ஒரு எடிட் பேஸ் ஸ்டேஜான படம் தானே மெயினாகவே நான் ஃபுல்லாகவே எனக்கு மாண்டாஜஸ் ஒரு விஷுவல் ப்ரெசென்டேஷனாக தான் நான் காட்ட போகிறேன் ஒரு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இங்கே இப்போது இதில் வந்து நிற்கிறோம் சூப்பர் இந்த படம் எவ்வளோ ரன் டைம் அது என்ன மொழி படமா இருந்தாலும் என்ன ஜானர் படமா இருந்தாலும் யார் நடிச்சிருந்தாலும் ரன் டைம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கறது வந்து இப்போ அது மேண்டேட்ரி ஆயிடுச்சு அந்த பழக்கம் யார் தெரிஞ்சு வந்துன்னு தெரில ஆனால் எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமா இது ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி ரொம்ப எனக்கு பிடிச்ச கேள்வி தான் ஏன்னா சைக்காலஜிக்கல் தான் ஒன்னு இப்போ என்னதுன்னா லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது நம்ம டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே சீக்கிரமாக அப்ரோச்சபு ஆகவும் இருக்குது அது மாதிரி இருக்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜோனாக இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக அதை பண்ணிக்கூட நம்ம தேவையை பார்க்கறான்ற ஒரு ஜோன்ல தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது ஒன் ஹவர் எனக்கு தான் நம்ம இப்போ நார்மலாக ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நீங்க திருப்பி நீங்க உட்காரும்போது பாருங்க இதுக்கப்புறம் நீங்க தேட்டர்ல உட்காரும்போது ஒரு ஒன் கரெக்டா ஒரு ஒன் ஹவர் டைம்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு மைன மைண்டில் ஒரு மணி அடிக்கும் ஏன்னா நமக்கு இதை பத்தி அவர் ஆகிட்டோம் ஓ கரெக்ட் நம்மளுக்கு ஒன் ஹவர்ன்றது இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கலன்றதுனால உங்க ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ்ல உங்களுக்கு ஒன் ஹவர்ல ஒரு மணி அடிக்கும் படம் சூப்பரா இருந்துச்சுன்னா அது போனாலும் பரவாயில்ல உட்காந்து பாப்பேன்னு நம்ம உட்காந்து இருக்குதான் இல்லாமலாம் இல்ல நிறைய படங்கள் அது இல்லாம இருக்கு ஒர்க் அவுட்டா இருக்குதான் சில படங்கள் வந்து கதை சரியா வரல சரி இதுவா போறாம இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நம்மளுக்கு அது அடிக்க ஆரம்பிக்கும் ஆனா எல்லாத்துக்குமே எடிட்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற சொல்ற மாதிரி கதை நல்லா இருந்ததுதான் அதுதான் அடிப்படை ஆனால் எடிட்டர் தான் இது அப்படின்ற மாதிரி வெளியே இருந்த ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு தாட் இருக்கிறனால அஸ் எடிட்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் வேலை ஆனால் ஒரு படம் நல்லா போச்சு சூப்பராக இருக்குன்னா ஒரு எடிட்டருக்கு அது பெருமை தான் மத்த டெக்னீஷனுக்குலாம் ஒரு இசையமைப்பாளர் இருக்கட்டும் ஒரு நல்ல பாட்டு போட்டாங்கன்னா அந்த பாட்டுனால அந்த டெக்னீஷியனுக்கு ஒரு லைஃப்ன்றது நல்லாவே ஆரம்பிக்கும் அதுல இருந்து புடிச்சிட்டு ஒரு விஷுவல் ரெப்ரசென்டேஷனா ஒரு சினிமாடோகிராஃபரா இருந்தாலும் எல்லாமே இதுதான் எங்களோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க அவங்க அவ்வளவுதான் சோ அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷுவல் கொடுத்துட்டு படம் நல்லா இல்லைன்னா கூட அந்த விஷுவலுக்காகவே அந்த டெக்னீஷியனுக்கு ஒரு லைஃப்ன்றது ஒன்று ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்காக மூவ் பண்ற மாதிரி இருக்கும் பட் எடிட்டருக்கு மட்டும்தான் படம் ஹிட் ஆனா மட்டும்தான் அடுத்தடுத்த வேலைகள் நல்லா இது எடிட்டர் ஒரு படம் ஃபே ஃபெயிலியர்னா இரு ஃபெயிலியர் வரும் ஓகே ஓகே ஸோ ஃபைட்டில் போட டீசர் வந்து பயங்கரமான ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு சின்ன ஸ்னீக் டீக் தான் டீசர் ஸோ அதுலேயே நீங்கள் வந்து விளையாண்டுருக்கீங்க ஸோ டீசர்லேயே வந்து அந்த ஏஞ்சோடி மஞ்ச அந்த சாங்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா உள்ளே இருந்த அவங்களோட சேஸிங்கு ஃபைட்டு எல்லாமே ஸோ இந்த ஃபைட்டில் போட சின்ன ஒரு போன்சாய் வெர்சனா தான் நான் டீசரை பார்க்கறேன் டீசர் எப்படி கட் பண்ணீங்க ஆக்சுவலிய இந்த ஐடியா வந்து அப்பாஸ் வந்து படம் பண்ணும் போதே இது ஒரு டீசரா ஒரு பிளானா வச்சிருந்தா போல இந்த கண்டென்ட்டுக்கு இதுதான் ஒரு சரியான ஒரு விஷயமா நாங்களும் அதை ஃபீல் பண்ணதான் ஒரு டைலாக் ஓரியன்டா இல்லாம ஏன்னா படமா பாக்கும்போது உங்களுக்கே தெரியுது அது படத்தோட வந்து ஒரு மான்டேஜ் பேஸ்டான ஒரு பிலிமா தான் இருக்குது ஸோ ஓப்பனிங்ல முக்கியமான கதை என்னது கருவு என்னன்றத ஓப்பனிங்ல சண்டை அப்படின்னு தான் ஆரம்பிச்சது சோ அந்த டைலாக்ல ஆரம்பிச்சு ஒரு விஷயம் அதை பத்தி போகும்போது இதுல இருந்து ஒரு மாண்டாஜஸா நம்ம ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிற ஃபுல் மாண்டேஜ் எல்லா படத்துல ஓவரால் சீன்ல இருந்து எல்லாமே இருக்கும் எல்லா சீக்வன்ஸ்ல இருந்துமே எல்லாமே இருக்கும் திருப்பி ஒரு ட்ரெயிலராக கட் பண்ணி இதோ ஒரு லென்ஷனா தான் இருக்கும் அங்கே டயலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பார்த்தோம் சரி ஓகே இல்ல டீசர் இது டீசர் ட்ரைலரே ட்ரீட் பண்ணலாமே இதுன்ற ஒரு சோன்ல தான் இது பண்ணது ஆனா மெயின் ஐடியா வந்து அபாஸ் கிட்ட இருந்து வந்தது அவருக்கு என்னதுன்னா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு விஷயத்த நம்ம கதையோட பேச ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்தா அதனால ஒரு விஷயம் கிளம்புது கோவம் வருது கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கிராங்கும் கிளம்புது கிளம்புது கிளம்பு கிளம்பு கோவம் ஏறிட்டே இருக்கு ஏறிட்டே இருக்கு ஏறிட்டே இருக்கு சில விஷயங்கள் அசம்பாவதுனால மண்ட கணத்து போகுது இதாவதுன்ற ஒரு மேடான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன்ல போகும்போது பார்த்தா ஓடுறான் 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 ஓடி போய் ஒரு இடத்துல அடிக்கிறான் அடிக்கும் போது ஜம்ப் பண்ணா அது டான்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படியே பாத்து அதுதான் ஆகும் அதுல இருந்து நீங்கிப்டாவே ஒரு நான் லைனியர் ஸ்கிரிப்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷார்ட் வச்சிருக்காங்க அது நீங்க நிறைய இடத்துல அப்படியே நீங்க ஸ்டே கொடுத்துருப்பீங்க ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அது அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போவோம் அதை நீங்க நினைச்சா கட் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனா அந்த இடத்துல நீங்க கட் பண்ணல இந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த இடத்துல அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறதுமே ஒரு வகையான ஒரு எடிட் தான் ஆமா அந்த மாதிரியான கால் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் தான் பாக்குறீங்களா இல்ல ஒரு டெக்னீஷியனா பாக்குறீங்களா அது ரைட்டிங்ல இருந்ததுன்னா அதை தான் செய்யணும் சோ எங்களுக்குள்ளே என்ன ஒரு விஷயமா இருக்குன்னா அந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது சைலன்ஸ் இருக்கும் டேரக்டருக்கும் எனக்கும் என்ன சிங்க் மட்டும் தான் தேவைப்படும்னா எவ்வளோ நேரத்துக்கு சைலன்ஸ் இருக்கணும் ஓகே நீங்க மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் பட்டு 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 பட்டுன்னு இருக்கும் ஏன்னா அந்த அந்த விஷயங்கள்லாம் தேவை மது பழக்கங்கள் மற்ற எல்லாம் காமிச்சிருக்கும் அதை ஃபுல்லா எக்ஸன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கே தெரியும் அது நாங்க தப்பான ஒரு விஷயம் தான் காட்டுறோம் அது ஐடியாவுக்கு தான் அந்த ஒரு இதுவா ஷார்ட்டா வச்சிருக்கோம் பட் அது வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு குயிக்கா பட்டு பட்டுன்னு போவோம் ஆனா கதையா டக்குன்னு போகும்போது டப்புன்னு பார்த்தா அந்த ஜோசப் கேரக்டர் ஒரு இன்ட்ரெக்சனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தா பட்டுன்னு அந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்லோவா ஆகிடும் அவன் ஜோன் வந்தாலே ஏன்னா அவன் வாழ்க்கை என்னன்றது பொறுமையா ரியல் டைம்ல ஒரு ஜோனா போய்டும் இவங்க வந்து ஒரு டைமிங் இருக்குல்ல இந்த நாட்கள்ல இது நடக்குது இவங்க அந்த டைம் நாங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிசைஸா பார்த்து வர்க் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி ஆனா ஓகே ஏன்னா படம் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க டீச்சர்லயே சொல்லிட்டீங்க இன்னொன்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அடுத்த ஷாட்டும் போது இங்க அப்படியே டப டப டப்ப ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னா அடுத்த ஷாட்ல டப்புன்னு கட் பண்ணா ஒரு சைலன்ஸ் அவங்க வீடோ இல்ல சர்ச்சையோட இதுவோ இல்ல எக்ஸாம் ஹால் அந்த ஹீரோட பேக் சைட்ல இருந்து முதுக கட் இது எல்லாமே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த ஃபாஸ்ட் கட்டு இங்க ஒன்னு நடந்துட்டு இருக்கு இதுக்கு இதுக்கு அந்த கான்ட்ராஸ்டான ஒரு விஷயத்த வந்து அடுத்து ஷார்ட்டா பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றது அவங்க என்ன ஐடியால எடுத்திருப்பாங்க ஒண்ணு நீங்க இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குல்ல இதுக்கப்புறம் இது அப்படின்றது அதுல ஒரு கான்ட்ராஸ்ட் திறந்துச்சு சோ அது எப்படி ஹாண்டில் பண்ணீங்க அது நிறைய சார்ட் இருக்கும் ஆக்சுவலி எங்க எக்கச்சக்கமா ஷார்ட் இருக்கும் ஓகே அத பிரிச்சு வைக்கிறதே எங்களுக்கு ஒரு டைம் டைம் தான் ஏன்னா எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு அந்த இதுல வந்து நான் சொல்லுங்க டீமாவே ரொம்ப கம்மியான ஒரு குரூ தான் இது ஆர்டிஸ்ட் உள்ள நிறைய போட்டோம் வெளியளிடும் போது எல்லா இண்டிபெண்ட்டா நம்ம கொரில்லா சைடுல பண்றதுக்கும் அந்த ஒரு ஜோன் தான் லவ் சாங் உண்டான மாண்டாஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைன் ஹவர்ஸ்க்கு மே இருந்துச்சு எனக்கு ஃபுட்டேஜ் ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவ்வளவு இதுல இருக்கு அது வந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் ட்ரிம் பண்ணும் அப்படின்றது அது வந்து இருக்கும் ஒன்பது மணி நேரத்தை ரெண்டரை நிமிஷமா மாத்திரி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அதுதான் இப்போ சேலஞ்சு அதுதான் எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாம் என்னன்னா சாட்டிஸ்ஃபைங் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது எனக்கு மேஜர் ஒரு சேலஞ்சா இருக்கும் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் பேசும்போது ரிதம் பத்தி சொல்லியிருந்தீங்க ஸோ ஹீரோ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாரு இந்த கேங் வந்து வந்து அந்த மண்ணை தோண்டி உள்ள இருந்து பொருள் எடுப்பாங்க அந்த தோன்றதுக்கு அந்த டிக் பண்ணுறதுக்கான சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் எக்ஸாம் எல்லாம் ஒருத்தது பதிலுக்கு வந்து பேனாவை தட்டி இப்படி ஓச்சுட்டே இருப்பாரு இந்த சத்தத்தையும் அந்த சத்தத்தையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணி எடுத்துருப்பீங்க அந்த கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் முடிஞ்சு பில் அடிக்கிற வரைக்கும் போது சர்ச் பில் அடிக்கும் கரெக்டாக அந்த ரிதமில் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த அந்த இது ஃபுல்லாக

சிலதுலாம் வந்து ஆர் கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும் அவங்க ஒரு இதுல ஒரு மூட்ல கதை கெட்டு சில இதெல்லாம் கம்போஸ் பண்ணுவாங்களே சோ அது பண்ணி முன்னாடியே அது ஒரு இது இருக்கு அதுவும் இருக்குன்னா இதுவும் இருக்குன்ற மாதிரி சிலதெல்லாம் வந்து நாங்க ரெஃபரன்ஸ் ட்ராக்ஸ் ஏதாவது போட்டு பாக்குறது எது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு பாக்குறது இது ஒரு மான்டாஜ் ஃபீல்ன்றதுனால நிறைய நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருந்துச்சு ஆனா சில வந்து நம்ம யோசிச்சு கூட போனா டேரக்டர் அதுக்கு வந்து அங்கெல்லாம் தான் ஸ்டாண்ட் அவுட்டா சில இதெல்லாம் டேரக்டர்ஸ் நிற்பாரு அந்த ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஃபுல் மான்டாஜ் கொரியோ வந்து பண்ணனும்னு இருக்குது வாயால எப்படி சொல்லுவார் அதை இந்த மாதிரி ஒரு மாண்டாஜ் மியூசிக்கல் மாண்டாஜா இருக்கணும் ஆனா சவுண்ட் எஃபெக்ட்ஸா ஒரு விஷயமா கிரியேட் பண்ணலாம் புரியுது இதுதான் இருக்கும்போது போது வாக்குவாதம் அத வந்து இந்த ரிதம்ன்றது எனக்கு இந்த ரிதம்ன்றதை கிரியேட்டே பண்ணலையே ஓடலை ஆனா நம்மளுக்கு வந்து ஓகே இது ஒரு ரிதமா பாக்கணும் தெரியுது எப்படி நமக்கு தெரியும் ஆல்ரெடி இது எப்படி இதை எக்ஸிகூட் பண்ணுன்றதுக்கு ஒரு டைம் நம்ம ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் ஓகே இல்ல வந்து ஒரு சவுண்டிங்கா போகுது அப்ப நம்ம புட்டேஜஸ் பாக்குறோம் பாக்கும்போது அதுல ஒரு ஒரு குத்து இருக்குதுன்னா அந்த பீட்ல இருந்து ஒரு டைமிங் ஒண்ணு இருக்கிறோம் அங்க என்ன ஒரு கேரக்டர்ஸ் பண்றாங்க மற்றவங்களாம் வெயிட் பண்றாங்க போறாங்க ஒரு டீம் வருது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வராங்க வந்து பார்த்தா ஒருத்தங்க எதுன்னு என்ன என்னன்னே தெரில ஒரு கேங் ஒரு காலேஜில் வராங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்க இதுல தான் தோன்றாங்கன்றிருக்கும் போது காலேஜ் ஒரு டீமுக்காக வெயிட் பண்றாங்க அவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க மணி அடிக்குது ஸோ டைம் பா டைம் லேப்ஸ் ஆகுது அதுக்குள்ள தான் அதை வந்து நீங்க நார்மலாக ஒரு சிங்கிள் ஷார்ட்ல வராங்க வராங்க ஒரு இடத்துல வந்து நின்று வெயிட் பண்றாங்க தோண்டிட்டு அவங்க பாடி எடுத்துகிட்டு போயிடுறது ஒரு சிங்கிள் ஷாட்ல கூட எடுக்கலாம் கட்டு ஸ்டார்டிங்ல கூட அழைச்சிட்டு போயிடலாம் அதை எந்த அளவுக்கு கிரியேட்டிவா யோசிக்கிறோம் நடக்கும்ன்றது இங்க எங்க படத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டியா நாங்க அதுதான் பாக்குறோம் நாங்க எங்களோட மெயின் கோரே வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாவோ இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவோ எந்த அளவுக்கு அழகா பிரசன்டபிளா முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறதுன்றதுதான் சோ அந்த சாங் குறிப்பா இததான் நம்ம யூஸ் பண்ணும்ன்றது ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இல்ல என் ஜியோரி சொல்றீங்க ஆமா

நமக்கு இப்போ வச்சு கேட்டாலும் இப்ப நமக்கு அந்த குவாலிட்டியா கே நமக்கு அந்த சவுண்டிங் வந்து அளவு இல்லனா அதுல தான் ஒரு ஒரு மியூசிக் அந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்றாங்கன்றதுலாம் தெரியும் ஒரு சவுண்டும் அவருக்கு அது மைண்ட்ல டைரக்ட்டுக்கு ரொம்ப நாளா ஒழிச்சிட்டே வந்துருக்குது டேன் டேன் நல்ல மேட்டர் அது நம்ம படத்துல அது மாதிரி ஒரு அழகா வச்சு யூஸ் பண்ணுவோம் அதுல இருந்து ஒரு இது இருக்கும்போது அதை இவர் டோட்டலா அதை அவர் அப்சர்வ் பண்ணி இத வந்து நான் இது மாதிரி கண்டு ஓகே உங்களுக்கு என்ன அது அந்த பேசிங்க வேணும் இந்த இதெல்லாம் இதுதான் பேஸ்னு ஒன்னு வருதுன்னு இருக்குமோ பேங்க் ஆன் ட்ராக் சோ இன்டர்வல் போகுது அப்படின்ற போது ஒரு விஷயம் நடக்கும் பஸ்ல ஒரு சேசிங் நடக்கும் ஒரு ஸ்டண்டோட முடிச்சு அப்படி வருவாங்க அப்படியே வந்து வரும் அந்த பயங்கரமா இருக்கும் நீங்க கட் பண்ணதுமே வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல அவங்க வெயிட் பண்றது பஸ் வர்றது பஸ்ஸை விட்டுட்டு ஒரு ஓடி போய் ஏறும்போது எல்லாம் ஒரு சமர் ரைஸ் ஒண்ணு இருக்கும் ஸோ இன்டர்வல் பிளாக்கு ஒர்க் பண்றதுன்றது ஒரு தனியா ஒரு சிரத்து எடுத்து பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு ஏன்னா படத்தோட முக்கியமான பகுதி அப்படின்றனால ஸோ நீங்க எப்படி ஒர்க் பண்ணுங்க இன்டர்வல் பிளாக்கு இன்டர்வல் பிளாக்லாம் அதாங்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க ஆக்சுவலி நான் இது வேர்ஷன்ஸ் நிறைய போவோம் ஆக்சுவலி ஆனால் அந்த வேர்ஷன்ஸை நாங்கள் ஒரு வேர்ஷன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டைம் விட்டு மற்ற சீன்ஸ்லாம் முடிச்சுட்டு வருவோம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி அதை ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பார்ப்போம் உட்காந்து பார்த்தா இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு இதேதான் ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் சில விஷயங்கள்லாம் ஏன்னா அவ்வளோ அதுவும் நிறைய ஷூட் பண்ண தான் அதுவும் என்னதுன்னா எல்லாரும் அவ்வளோ எனர்ஜியை போட்டு வெயிலும் இதுவுமா பார்த்து எல்லாருக்கும் அடி காயம்தான் ஏன்னா இந்த படமே அந்த ஒரு எனர்ஜி தான் இந்த படமே அந்த எனர்ஜி பீட் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப எனர்ஜைஸ்டா இருந்த டேரக்டருக்கு இல்லைங்க அந்த பீட் இறங்கவே கூடாது அது லைட்டஸ்ட் வந்து அது ஸ்லோ ஆனாலும் மீன் அந்த அந்த அவர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவோ நம்ம விஜய் சாரோ இருக்கட்டும் விஜய் ப்ரோவோ அவர் இது ஆகுறாங்கன்னா திருப்பி அதை தேக்குதான் திருப்பி அங்க வந்து ஓடணும் அவ்வளவு உதிரத்துல இருந்து ஓடி வருவாங்க 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 அந்த இடத்துல என்ன கேமரா மேனும் போக்கஸ் நீங்க பாத்தீங்கன்னா மைன்யூட் போக்கஸ்லாம் ஷார்ட்டு போயிட்டு வரும் நீங்க அந்த டீச்சரோட ஓப்பனிங்கா இருக்கட்டும் நீங்க அந்த ஓப்பனிங் சண்டேன்ட்டு ஒரு விஷயம் அந்த மாதிரி ஷார்ட் வந்து இவரும் கூட சேர்ந்து கார்ல உட்காந்து ட்ராக் பண்றது அது ஈஸியாலாம் ட்ராக் எல்லாம் பண்ண முடியாது ஒரே டைம்ல ஒரு பத்து தடவை ஓடுவாங்க அந்த பத்தாவது தடவை அந்த எனர்ஜி இருக்காது டைம் எடுக்கும் சரி உட்காந்து திருப்பி அதை வெயிட் பண்ணுவாங்க அந்த ஷார்ட் எடுக்கணும் எப்படி ஆரம்பிக்கலான்ட்டு எனர்ஜி திருப்பி வரணும் ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் சீரியஸ் திங் ஏன்னா நிறைய படங்களோட எடிட்ல தான் வந்து சில விஷயங்களே புதுசா ஒன்று உருவாகும் இன்டர்வலுக்கு ஸ்கிரிப்ட்ல ஒரு இன்டர்வல் வச்சிருந்துருப்பாங்க எடிட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் இதை விட இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி நடந்திருக்கா ஆமா ஆக்சுவலி இன்டர்மிஷன் பிளாக் தான் கொஞ்சம் அப்படியா அங்கதான் ஒரு பிளானாவே இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் டைம்ல நான் சொல்றேன் அந்த ஜோன்ல சோ அது ஸ்கிரிப்ட்ல இருந்து அதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு டைரக்டரும் கான்சியஸ் ஆனாரு ஏன்னா அது ரொம்ப டேரக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அது எடிட் நாலேஜ்ன்றது பிஹைண்ட் இதுல ஓடலனா எவ்வளவுனா ரன் டைம்ன்றது இல்லாம தான் நம்ம ஃபோர்ஸ் நிறைய எடிட்டர்ஸ்க்கு என்ன கஷ்டம் இருக்கிற விஷயங்கள் தான் டேரக்டர்ஸ் எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து அது அது இன்னும் தெளிவா ரொம்ப நறுக்குன்னு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ரைட்டிங்ல இருந்து அது பிளான் பண்ணிருந்தா ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டாகவும் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு விஷயம் அது இட்ஸ் அபோத் கிளாரிட்டி ஆஃப் டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தான் ஸோ அது தெளிவா இருக்கும்போது நம்மளுக்கு அது கை பயங்கரமாக கை கொடுக்கற ஒரு விஷயம் அது ஓகே ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் நடக்குது ஒரு ரிவெஞ்சு நடக்குது ஸோ ரெண்டு இடத்துல ரெண்டு டைம்ல ஒன்று நடக்குது அப்படின்னும் போது அது நீங்க அழகா எடிட்ல வந்து சூப்பரா அங்க ஒருத்தர் தள்ளாங்கன்னா அதோட அங்க ஏ அப்படின்னு போட்டாங்கன்னா இங்க இசை நீங்க வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த ஐடியா எப்படி ஏன்னா ரெண்டுமே ஒன் டு ஒன் தான் ஒரு கேங்கு சண்டை கிடையாது படம் ஃபுல்லா கேங்கு சண்டை இந்த இடத்துல மட்டும் ஒன் டு ஒன் தான் ஸோ ஒன் டு ஒன் போது ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ரெண்டு பேர் தான் இருக்கும் ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் ஸோ ரெண்டையும் தனித்தனியா வச்சா டைம் டியூரேஷன் இருக்கு போர் அடிச்சிடும் என்ன இதுதான் அடுத்தவங்களை அப்படின்னு அட்டாக் பண்றோம் அப்படின்ட்டு ஸோ இதை கரெக்டா சிங்க் பண்ணது எப்படி நடந்தது ஸோ இன்ட்ரு கட்டா போறோம் அப்படின்றதுலாம் பிளான்டா இருந்துச்சு கடைசியில போறாங்க ஒன் ஒன் டு ஒன் தான் இங்க அதே ஆக்ஷனு அங்க வேக்சன் மீன்ஸ் தான் ஆனா எஃபெக்ட் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா தான் இருந்து அடி விடுற எஃபெக்ட்டுமே ஈக்குவலா தான் இருக்குது அது எந்த அளவுக்கு அது பேலன்ஸ்டா நம்ம அழகா ஒரு ஒரு பிரசன்டேஷனா காமிக்கணும் ஒரு விஷன் தான் ட்ரை பண்ணதுதான் அந்த ஷார்ட்ஸுங்களை இன்டெர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஆங்கிள்ஸ் நிறைய இருக்கும்போது இது எந்த ஆங்கிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒரு மூணு நாலு வருஷன் அது போச்சு 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 சரி ஓகே இந்த இதெல்லாம் இருக்கும்போது இதுல எல்லாருமே இருக்கும் இருந்தோம் மாஸ்டர்ல இருந்து அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு தான் இன்னும் சாட்சங்களாகவும் தெரியும் டேரக்டரோட எமோஷன் தெரியும் டேரக்டருக்கு இதான் கன்வே பண்ணணும் டேரக்டர் கன்வே பண்ணுவாப்புல அதுல இருந்து அவர் கொண்டு வர இதுவாக இருக்கும் சோ டேரக்டரோட நான் ஒரு ரவுண்டு உட்காருவேன் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டரோட திருப்பி ஒரு ரவுண்டு உட்காருவேன் திருப்பி டேரக்டரோட திருப்பி அது ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா ஓகே திருப்பி அதோட டேரக்டரும் சினிமா டேரக்டரும் சினிமாட்டோகிராஃபர் அப்புறம் மாஸ்டர் மூணு பேரும் சேர்த்து வச்சு உட்காந்து பாப்போம் அவ்வளோ அவ்வளோ ஷார்ட்ஸாக இருக்கு பிளஸ் கொஞ்சம் காம்ளிகேட்டட் தான் மீனிங் இப்போ சொல்ற மாதிரி இந்த படம் கொஞ்சம் எடிட்டாக டெஃபினட்டா கொஞ்சம் சரியான ஒரு தான் அது ஏன்னா ஆர்டிஸ்டா அதுல வந்து அவ்வளவு பேர் படத்துல இருந்தாலும் அவ்வளவு எதார்த்தமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க லீட் கேரக்டர்ஸ் இல்லாம அவங்கள இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனா எடிட்ல வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் ஆனா நல்லா நடிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அதன் அந்த இந்த கதையோட்டத்துக்கு இந்த இடம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணிருக்கும் சோ மனசை கல்லாக்கிக்கிட்டு சில விஷயங்களை வந்து தூக்குற மாதிரியான சூழல் இருக்கும்ல அது மாதிரி ஃபைட் கிளப்ல எந்த போர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை அப்படின்னு தூக்குனீங்க இருக்கு ஆக்சுவலி இப்ப ரெண்டு சீனே வரும் வருமா யூடியூப்லயும் ஒரு பிளான் எல்லாம் தான் இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு ஏன்னா இந்த ட்ரிம்மும் நம்ம பண்றோம் ட்ரிம் ட்ரிம்லாம் பண்றோம் நீங்க படமா பாத்துருப்பீங்க ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு முடிஞ்ச அளவு அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு உன்னான டைமிங்கில் தான் பட் ஸ்டில் நிறைய விஷயங்கள் பேச பேச நாங்கள் வந்து ஒரு ஒன் மினிட் கண்டென்ட் ஒரு கதையில இருந்து தூக்கினாலும் அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம் ஸோ இது மாதிரி இதில் வந்து சில இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டாக எல்லாரோட சேர்ந்து முடிவெடுத்த விஷயங்களாகவும் இருந்துச்சு ப்ரொடியூசர் சைடோட காலம் தேவைப்படுது ஹீரோஸோட காலம் தேவைப்படுது டைரக்டரோட தான் தேவைப்படுது மியூசிக் கான் கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது சினிமாடோகிராஃபர் தான் தேவைப்படுது அதுக்கு சோ இது எல்லாத்தையும் பார்த்து சில இதெல்லாம் நம்ம ஓகே பரவாயில்ல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ பேச பேச நம்ம பேசலாம் இப்ப பேசலாம் பட் ஸ்டில் அது இல்லாம இல்லதான் மேபி இப்ப செகண்ட் ஹாஃப் நாங்க ஒரு பிளான் மேபி இது வந்து செகண்ட் ஹாஃப்ல இம்மீடியட்டாவே ஒரு சின்னதா ஒரு ட்ரிம் ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் அதில் வச்சுட்டா அது இன்னும் நிறைய நாலஞ்சு ஆடியன்ஸ் எல்லாம் போய் ரீச் பண்ணுமேன்ற ஒரு இதுவுமே பண்ணிருக்கும் ஏன்னா அது தேவைப்படுதுன்னு போது என்கிட்ட இருக்குது உள்ளுக்குள்ள பொம்மைக்குள்ள வச்சிருக்கோம் எல்லாமே எடுத்து கொடுத்தது இது ஆனா உள்ளுக்குள்ள ஆனா என்ன இருந்தாலும் கொடுத்துதான் தான் தெரியுது பட் ஸ்டில் விவ் என்று இருக்கும் போது வி கேன் ஸ்டில் யூஸ் இட் அண்ட் மேக் இட் பெட்டருக்காக பண்ற ஒரு விஷயங்கள்லாம் தேவைப்படுது அம்மாவின் அன்பை போல் ஆரோக்கியத்திலும் இனிப்பு மற்றும் சிறுதானிய கார வகைகள் இப்போது சென்னை கோயம்புத்தூர் முதலான ஒன்பது இடங்களிலும் கிடைக்கும் இப்போது அனைவரின் விருப்பம் இனிப்பான காரமான